உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரம். இந்த சனி பகவானுடைய வக்ரம் 12/5/2021 முதல் 27/9/2021 வரை நடைபெற இருக்கின்ற சனி பகவானுடைய வக்ரகதி. இதற்கான ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரகதி. சனி பகவானுடைய வக்ரம் மீன ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை ஏற்படுத்துகிறது என்பதைத்தான் நாம் பார்க்க போறோம். பொதுவா ஆதித்யாதி நவகிரகங்களில் எந்த ஒரு கிரகம் அசைந்து கொடுத்தாலும், புதனோ சுக்கரனோ செவ்வாயோ அல்லது ஏன் சந்திரன், ரெண்டு நாள் பயணம் செய்யக்கூடிய சந்திரன் மாறினா கூட ஒவ்வொரு அன்பர்களுக்கும் அதனுடைய பலன்கள் மாறுபடும், அன்றாட பலன்கள் மாறுபடும், தினப்பலன்கள் மாறுபடும். அப்ப எந்த ஒரு கிரகம் அசைந்து கொடுத்தாலும் அதற்கு ஏற்ப ஜாதகருக்கு பலன்கள் மாறுபடுகிறது. அதில் குறிப்பாக வலுவான கிரகம், பலமான கிரகம், ஆயுள் கிரகம் என்று வர்ணிக்கப்படுகின்ற சனி பகவானுடைய வக்ரகதி என்று சொல்லக்கூடிய இந்த வக்ரகதியினால் மீனராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தர இருக்கின்றது என்பதை நம்ம கவனிக்கணும். வங்கல வக்ரம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமா கிரகங்கள் தங்களுடைய பயணம். நம்ம ஒரு காரில் போயிட்டு இருக்கோம், முன்னாடி போறோம் அப்படின்னாக்கா, போய் நார்மல் ட்ரெயின் பயணங்கள் மேற்கொள்கிற பொழுது நம்முடைய கவனம் பூரா முன்பக்கம் மட்டும்தான் இருக்கும். அதுவே நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ரிவேர்ஸ் போட்டு பின்னாடி போறோம்னாக்கா நமக்கு நிறைய பாதுகாப்பு தேவை. இந்த லெஃப்ட் பார்க்கணும், ரைட்டு பார்க்கணும், முன்னாடி பார்க்கணும், பின்னாடி பார்க்கணும், இன்னொருத்தர் நமக்கு வந்து அந்த பக்கம் அடிக்குது, இந்த பக்கம் அடிக்குதுன்னு சொல்லணும். அப்போ வக்ரகதி பெறுகின்ற பொழுது ஒரு கிரகம் பின்னோக்கி செல்கிறது என்று பொருள். அப்ப பின்னோக்கி போகும்போது அதிகமான எச்சரிக்கையோடு, அதிகமான கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த சனி பகவானுடைய வக்ரகதி மீனராசிக்கு எடுத்துரைக்கின்றது. சரி, சனி வக்ரம் தெரிஞ்சு போச்சு. இது எப்ப நடக்குது? 12/5/2021 முதல் 27/9/2021 முடிய மே மாதம் 12ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி வரையிலும். அப்ப இந்த குறிப்பிட்ட காலங்கள் சனி பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் பாவத்திலிருந்து தொழில் ஸ்தானத்தை நோக்கிய பயணத்தை அவர் மேற்கொள்கிறார். 10ஆம் பாவத்தை நோக்கிய பயணம் இது. நாள் வரையில் இப்பவும் சனி பகவான் 11ல தான் இருக்கு, லாபஸ்தானத்துல தான் இருக்காரு, மகரத்துல தான் இருக்காரு, அவர் சேஞ்ச் ஆக மாட்டார். ஆனால் ரிவேஸ்ல பார்வையை மட்டும் திருப்புகிறார், பயணத்தை மட்டும் திருப்புகிறார். அந்த இடத்துக்கு, தொழில் ஸ்தானத்துக்கு, அவர் 10ஆம் வீட்டுக்கு தனுசுக்கு போக போறது இல்ல, அந்த பார்வையை மட்டும் அங்க செலுத்துறாரு. சனியுடைய பார்வைக்கு அவ்வளவு வலு உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீனராசி அன்பர்களே. தொழில் ஸ்தானத்தை நோக்கிய பார்வை என்பதனாலே பொதுவா மீனராசி அன்பர்கள் தங்களுடைய தொழில, தங்களுடைய வேலையில ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் இருக்கு மீனராசி அன்பர்களே. இந்த சனி பகவானுடைய வக்ரம் எந்த மீனராசி அன்பர்கள்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணும், நல்லதையும் செய்யும், அது யாருக்கு அப்படின்னு கேட்டாக்கா, எந்த மீனராசி அன்பர்கள் பிறப்பு ஜாதகத்துல பிறக்கின்ற பொழுது சனி வக்ரம் என்ற நிலையில் இருக்கிறதோ அந்த ஜாதகருக்கெல்லாம், அந்த மீனராசிக்கெல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ரம் அதிகமா சப்போர்ட் பண்ணும், நன்மைகளை ஏற்படுத்தும் மீனராசி அன்பர்களே. அப்போ என்னுடைய பிறப்பு ஜாதகத்துல சனி வக்ரம்னு போட்டிருக்க சாமி, அப்போ உங்களுக்கு எல்லாம் இந்த சனி இந்த 4.5 மாசம் மே மாசம் 12ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாசம் 27ஆம் தேதி உள்ள நாம் கிட்டத்தட்ட 136 நாட்கள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், தொழில் சப்போர்ட் பண்ணும். என்னுடைய ஜாதகத்துல நார்மலா தான் இருக்கு, வக்ரம்னு இல்லை. அப்போ நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பொருந்தும் மீனராசி அன்பர்களே. தொழில் ஸ்தானத்தை நோக்கிய பயணம் அவர் மேற்கொள்கிறார், லாபஸ்தானத்திலிருந்து அவர் வெளியில போறார். அப்போ இது நாள் வரையில் உங்க தொழில இருந்து வந்த தொழில் பிரச்சனைகள் குறையும் மீனராசி என்பர்களே. நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது சுயதொழிலா இருக்கட்டும், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், ஒரு கம்பெனியா இருக்கட்டும், ஆபீஸா இருக்கட்டும், ஃபேக்டரியா இருக்கட்டும், ஷோரூம்ஸா இருக்கட்டும், டெக்ஸ்டைலா, கோல்டா, ஹோல்சேலா, எனி பிசினஸ்,
நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் மீன ராசி நண்பர்களே தொழில் துறையில நிறைய ஸ்ட்ரகிளிங் இருந்திருக்கும் கடுமையான உழைப்பு உழைக்கக்கூடியவர்கள் இந்த மீன ராசி நண்பர்கள் லாபம் கிடைக்கிறது ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு பல லட்சம் கோடிக்கு அதிபராக இருந்தாலும் மீன ராசியாக இருப்பீர்களே ஆனால் இந்த மாறுதலுக்கு மாறுபட்ட கிரகங்களுடைய மாறுதல்கள் உங்களுக்கு சேரும் கிரகங்களுடைய அசைவுகள் உங்களுக்கு பொருந்தும் உங்க சூழ்நிலைக்கு ஏற்ப அது நடக்கும் என்பதுதான் உண்மை மீன ராசி என்பவர்களே அப்ப வருமானம் வருமான விஷயத்துல கவனமா இருக்கணும் பிசினஸ் நல்லபடியா இருக்கும் தொழில் துறையை பொறுத்தவரை வர்த்தகத்தை பொறுத்தவரை பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும் பிசினஸ் சிறப்பானதாக இருக்கும் அதிகமான நேரம் உழைக்க வேண்டியதாக இருக்கும் போற இடத்துல உங்களுக்கு ரெகனைஸ் கிடைக்கும் ஆத்தரைசேஷன் கிடைக்கும் ஆனால் லாபம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தாக்கா லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மட்டும் நிறைவானதாகவே இருக்கும் மீனராசி நேர்கள் அப்போ லாபமும் கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும் அப்ப நீங்க எங்க கவனமா இருக்கும்னாக்கா கடன் பிரச்சனைகள் கடன் சுமைகள் புதுசா கடன் வாங்குறது புதுசா தொழிலுக்காக முதலீடு செய்வது ஒரு மிஷினரி வாங்கதா இருக்கலாம் ஒரு கம்பெனி லீஸ் எடுக்கிறதா இருக்கலாம் அதேபோல புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது ஒரு லோனுக்கு அப்ளை பண்றது ஒரு பணங்காச ஃபண்டு சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் செய்யறது ஃபண்டு கொடுக்கறது வட்டிக்கு கொடுக்கறதா இருக்கலாம் ஃபைனான்ஸ் பண்றதா இருக்கலாம் கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் செய்வது இந்த மாதிரி இடங்களில் எல்லாம் மீனராசி என்பர்கள் அதிக அதிக கவனமாக இருக்க வேண்டும் மீனராசி என்பர்களே அதே போல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் மீனராசி முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஜென்ரல் செக்அப் செஞ்சுக்கிறது சிறப்பு இல்ல பொதுவாகவே ஒரு ஃபுல் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது சிறப்பு தான் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதாவது ஒரு ஆபரேஷன் இருக்கு சாமி கண்டம் இருக்கு அதெல்லாம் நீங்க உடம்புல கத்தி வச்சாச்சு ஒரு ஆபரேஷன் பண்ணியாச்சு இம்ப்ரூவ்மெண்டே இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும் பத்தாம் பாவத்தை நோக்கினால நிச்சயமா ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும் மீனராசி அன்பர்களே அதே போல வீண் விரயங்கள் இருக்கு செலவீனங்கள் அதிகமா இருக்கு பணங்காசு அதிகமா விரயமாது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு கூட இந்த சனி பகவானுடைய வக்ரகதி நன்மையை ஏற்படுத்துகிறது சுப விரயங்களாக அது மாறும் அதே போல மீனராசி அன்பர்களே உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் தொழில் பிரச்சனைகள் சத்துருக்கள் உபாதைகள் வெளியில சொல்ல முடியாத இடர்பாடுகள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் அரசாங்க அதிகாரிகளுடைய தொந்தரவு அரசாங்கத்துடைய தொந்தரவு டாக்ஸ் ப்ராப்ளம் ரைட் சம்பந்தப்பட்டது இந்த வம்பு வழக்குகள் கேஸ் சம்பந்தப்பட்டது இது மாதிரிலாம் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் கூட இந்த வக்ரகதி காலத்தில் குறைந்து நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்கள் குறிப்பாக அரசாங்கம் சார்ந்து அரசு அதிகாரிகள் சார்ந்து வம்பு வழக்குகளோ தொந்தரவுகளோ இடர்பாடுகளோ கம்ப்ளைண்டோ இருக்குமே ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு மீனராசி அன்பர்களே அதே போல மனசுல இருக்கக்கூடிய பயம் அது வைப்பு தோஷங்கள் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் இடுதோஷங்கள் சம்பந்தப்பட்டது எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்டது அல்லது கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்டது தொழில் சம்பந்தப்பட்டது மாந்திரியங்கள் சம்பந்த இந்த மாதிரி தோஷங்கள் சம்பந்தப்பட்ட பயம் கூட இருக்குமே ஆனால் அந்த பயங்கள்லாம் கூட நீங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதற்கான உரிய பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளை இந்த வக்ரகதி உங்களுக்கு ஏற்படுத்தும் ஆகவே எப்படி பார்த்தாலும் மீன ராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரம் நன்மையை செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு அன்பு நேயர்களே பதிவின் தொடக்கத்தில் அடியேன் சொன்னதைப் போல நம்மளுடைய ஸ்ரீ வாராகி ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் மற்றும் ஸ்ரீ சிவசக்தி ஆலயம் ட்ரஸ்ட் என்ற இரண்டு ட்ரஸ்ட்களை நிறுவி அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம் ஆலயம் கட்ட வேண்டும் அல்ல நிறைய விஷயங்களை உள்ளடக்கி தர்மகாரியங்கள் செய்ய வேண்டும் என்பதே நம்முடைய லட்சியம் ஆகியனாலே செய்தியை காணக்கூடிய ஆதீன கர்த்தாக்கள் ஆன்மீக மெய்யன்பர்கள் பக்தகோடிகள் நம்முடைய அன்னை வாராகி தேவி ஆலயம் அமைவதற்கு இடம் அளித்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி